Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றில் பழங்களை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பழங்களை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டால் அது நம் உடலின் நச்சுக்களை வெளியேற்றுவதிலும் எடை குறைப்பு மற்றும் வாழ்வை மாற்ற செயல்களுக்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை தருகிறது. நரைமுடி தோன்றுவது, தலையில் வழுக்கை விழுவது, நரம்புகளின் திடீர் எழுச்சி, கண்களின் கீழ் கருவளையம் தோன்றுவது, இவை எல்லாமே வெறும் வயிற்றில் பழங்கள் எடுத்துக்கொண்டால் நடக்காமல் தடுக்கப்படும். பழச்சாறு அருந்துவதாக இருந்தால் புதிதான பழச்சாறுகளையே அருந்துங்கள். டின் பேக்கெட் மற்றும் பாட்டில் இவற்றில் அடைக்கப்பட்ட ரெடிமேட் பழச்சாறுகளை தவிர்ப்பது நல்லது. சூடாக்கப்பட்ட பழச்சாறுகளையும் குடிக்க வேண்டும். உங்கள் உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யவும் உடலிலிருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் 3 நாட்கள் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அந்த 3 நாட்களும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு மற்றும் புதிதாக எடுக்கப்பட்ட பழச்சாறுகளையும் மட்டுமே நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளுங்கள். உடலில் இருந்து நச்சுக்கள் வெளியேறிவிடும். 3 வேளையும் சாதம் சாப்பிடுபவர்கள் ஒருவேளை சாதத்திற்கு பதிலாக பழங்களை சாப்பிட்டு வந்தால் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் தென்பட துவங்கும். உடலில் ரத்தம் அதிகரிக்கும். வாழைப்பழம், ஆப்பிள், திராட்சை, பப்பாளி ஆகியவற்றை தினமும் சாப்பிடலாம். பதப்படுத்தப்பட்ட சமைத்த பழங்களையும் உண்ணாதீர்கள், ஏனெனில் அவற்றிலிருந்து உங்களுக்கு எந்தவிதமான சத்துக்களும் கிடைக்காது. சமைத்த பழங்களில் அதிலுள்ள விட்டமின்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. உங்களுக்கு அதன் சுவை மட்டுமே கிடைக்கிறது. பழச்சாறு அருந்துவதை விட பழங்களை முழுதாக சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. நீங்கள் பழச்சாறு குடிப்பதாக இருந்தால் மடமடவென்று குடிக்காமல் மெதுவாக ஒவ்வொரு வாயாக அருந்தவும். ஏனென்றால் நீங்கள் பழச்சாறு விழுங்குவதற்கு முன் அதனை வாயிலுள்ள உமிழ்நீரோடு நன்கு கலக்கச் செய்து பின் சாப்பிடுவது நல்ல பயன் தரும். ஃபியூபர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.